குட் மார்னிங். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், யூனிட் த்ரீயில் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்ருக்கோமா? இப்போ அதில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி மல்டிப்ளை பண்ணணும், அதனோட ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்னு பார்த்தோம். இப்போ எக்ஸசைஸ் 3.19 பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். அதில் ஃபைண்ட் ஆர்டர் ஆஃப் த ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபி இஃப் அப்படின்னு தந்து ஆர்டர் ஆஃப் ஏ ஆர்டர் ஆஃப் பின்னு தந்திருக்காங்க க்வெஸ்சனில். இப்போ நம்ம ஏபி கண்டுபிடிக்கணுன்னா, இங்கே சைடில் போடுறேன், ஏபி கண்டுபிடிக்கணும்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லி தந்திருப்பேன் ஆர்டர் வந்து எப்படி இருக்கணும்னு. ஓகேவா? இப்போது இங்கே ஏவோட ஆர்டர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 3x3 இருக்கா? பியோட ஆர்டர் நம்மளுக்கு என்ன இருக்குது? அதே 3x3 இருக்குது. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுவும் இதுவும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இது ஈக்குவலாக இருக்கா? அப்போ நம்ம இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் என்ன வரும், இதனோட ஆர்டர் வரும். இந்த 3 தான் இந்த ஏபி மேட்ரிக்ஸோட ஆர்டராக வரும். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் இங்கே இருக்குது. ஏவோட இது வந்து என்னது, 4x3. பியோட ஆர்டர் என்ன, 3x2. வந்து 4x3. இப்போ இது பாருங்கள், ஏவோட காலம் இதுவும் பியோட ரோவும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கா? இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ இது நம்ம 3 இருக்குது, அப்போ ஈக்குவலாக இருக்குது. அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பாசிபிள். இதில் மல்டிப்ளை பண்ணலாம், ஏபிங்கிற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஏபிக்கு என்ன ஆர்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 இந்த 2 வரும் ஆர்டர். என்ன ஆர்டர் வரும், 4x2 வரும். ஓகேவா? இந்த 3 ஈக்குவலாக இருக்குது, அதனால் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போது ஏபியை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆர்டர் வரும், இந்த 4x2, இந்த 4 இந்த 2 வரும். தேர்ட் சம் பாருங்கள், அதே மாதிரி தான். ஏவோட இது என்ன, 4x2. தேர்டில் 4x2. பியோட ஆர்டர் என்ன, 2x2. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கா? இதனோட காலமும் பியோட ரோ மேட்ரிக்ஸும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கா? இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். அப்போ ஏபிங்கிற மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆர்டர் வரும், இந்த 4x2 வரும். என்ன வரும், 4x2. ஓகேவா? அதே மாதிரி தான் ஃபோர்த்து செம்ம. ஏவோட ஆர்டர் என்ன, ஏவோட ஆர்டர் என்ன, 4x5. பியோட ஆர்டர் என்ன, 5x1. இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த 5 ஈக்குவலாக இருக்கா? அப்போ ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்படி பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ஆர்டர் என்ன வரும், 4x1. ஓகேவா? 4x1 வரும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளால் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். அப்படி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடிஞ்சால் இந்த ஏபியோட ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 இந்த 1 வரும். அதே மாதிரி ஃபிஃப்த்து சம் பாருங்கள், ஏவோட ஆர்டர் என்ன, 1x1. பியோட ஆர்டர்னா 1x3 இருக்கா? ஏவோட ஆர்டர் நான் ஈக்குவல் டு போட்டிருக்கேன், நீங்கள் இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். ஏவோட ஆர்டர் 1x1, பியோட ஆர்டர் 1x3. நான் அதைத்தான் இங்கே எழுதியிருக்கேன், ஏவோட ஆர்டர் 1x1, பியோட ஆர்டர் 1x3ன்னு. இப்போ பாருங்கள், இங்கே இருக்க 1 இங்கே இருக்க 1 சேமாக இருக்கா நம்மளுக்கு? நான் கீழே போட்டு இது சேமாக இருக்கா நமக்கு? 1 சேமாக இருந்தால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இதனோட ஆர்டர் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா, இந்த 3 பேலன்ஸ் என்ன இருக்குது, இந்த 1x3 இருக்கா, அதுதான் இதனோட ஆர்டர், 1x3. ஓகேவா? இதுதான் இந்த 5 சம்ஸ். இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ. எக்ஸசைஸ் 1.9 செகண்ட் செம் பாருங்கள். செகண்ட் செம் க்வெஸ்சன் என்ன, இஃப் ஏ இஸ் ஆர்டர் ஆஃப் ஆர்டர் p x q அண்ட் b இஸ் ஆர்டர் q x r, வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஏபி அண்ட் பிஏ? ஃபஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஏ என்னது, நம்மளுக்கு p x q தந்திருக்காங்க. ஏ இஸ் ஆர்டர் ஆஃப் p x q. அப்போ ஏவோட ஆர்டர் என்ன, நம்மளுக்கு p x q. ஓகேவா? பியோட ஆர்டர் என்ன, நம்மளுக்கு பி இஸ் ஆர்டர் ஆஃப் q x r தந்திருக்காங்க. அப்போ பியோட ஆர்டர் நம்மளுக்கு என்ன, q x r. இப்போ ஏபியை வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஏபி மல்டிப்ளை பண்ண முடியுமா நம்ம இங்கே பார்ப்போம். ஏவோட ஆர்டர்னால் இங்கே கீழே போடுறேன் பாருங்கள், நான் ஆல்ரெடி சம் போட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு சொல்லித்தரேன் இங்கே போட்டு கவனிச்சுக்கோங்க. ஏவோட ஆர்டர்னா p x q, பியோட ஆர்டர்னா q x r. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கா?
ஈக்குவலாக இருக்கா இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள், ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்போ ஏபி மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியும் இந்த ஆருமாக தான் இருக்கும். அப்போ ஏபியோட ஆர்டர்னா பி க்ராஸ் ஆர். அத்தைக்கு போட்டிருக்கேன் ஆர்டர் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு பி க்ராஸ் ஆர்ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஏபி அண்ட் பிஏ. இப்போ நம்ம ஏபியோட ஆர்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஏபியோட ஆர்டர் என்ன? பி க்ராஸ் ஆர். பியோட ஆர்டர் கண்டுபிடிக்கணுமா? இப்போ பாருங்கள், பியோட ஆர்டர் பிஏனா ஃபஸ்ட்டு பிங்கிற மேட்ரிக்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம், செகண்ட் வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ ஃபஸ்ட்டு பி. பியோட ஆர்டர் என்ன நம்மளுக்கு? பி இஸ் ஆர்டர் ஆஃப் கியூ க்ராஸ் ஆர். பியோட ஆர்டர் கியூ க்ராஸ் ஆர். அப்புறம் ஏ. பிஏ கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு பி செகண்ட் ஏ. ஏவோட ஆர்டர் என்ன நம்மளுக்கு? பி க்ராஸ் கியூ. இப்போ பாருங்கள், இங்கே ஆர் இருக்குது, இங்கே பி இருக்குது. அப்போ இது பாசிபிளா? இது ஈக்குவலாக இருக்கா நமக்கு? இங்கே ஆர் இருக்குது, இங்கே பி இருக்குது. அப்போ இது வந்து அன்இீக்குவலாக. அப்போ இது வந்து பிஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? இட் இஸ் நாட் மல்டிப்ளைடு, மல்டிப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், பிஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ ஆர்டர் ஆஃப் பிஏ இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா இட் இஸ் நாட் மல்டிப்ளைடுன்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இதில் நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு, கியூ கியூ ஈக்குவலாக இருந்துச்சு, அதனால் ஏபி மல்டிப்ளை பண்ணி பி க்ராஸ் ஆர்ன்னு போட்டாச்சு. இதில் பிஏ பாருங்கள், இங்கே கியூ க்ராஸ் ஆர், இங்கே பி க்ராஸ் கியூ இருக்குது. அப்போ இதுவும் இதுவும் நம்மளுக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? இதுதான் செகண்ட் சம். இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க் யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? எக்ஸசைஸ் 3.19 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபோர்த் சம் செகண்ட் செம்லாம் பார்த்துருந்தோமா? இப்போ தேர்டு சம் பார்க்கலாம். தேர்டு சம் க்வெஸ்சன் என்ன? ஏ ஹேஸ் ஏ ரோஸ் அண்ட் ஏ ப்ளஸ் 3 காலம்ஸ், பி ஹேஸ் பி ரோஸ் அண்ட் 17 மைனஸ் பி காலம்ஸ், அண்ட் இஃப் போத் ப்ராடக்ட் ஏ அண்ட் ஏபி அண்ட் பிஏ எக்ஸிஸ்ட் டு ஃபைண்ட் ஏபி. ஏபியும் பிஏவும் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபைண்ட் ஏவோட ஆன்சரும் பியோட ஆன்சரும் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் நம்மளே எடுத்துக்கணும். ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தாச்சா, இதனோட ஆர்டர் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஏ ரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்போவுமே நம்ம மேட்ரிக்ஸில் ஆர்டர் எழுதும் போது ஃபஸ்ட்டு ரோவாக தானே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு ரோ தானே நம்மளுக்கு வரும். அப்போ ஏ ரோஸ் என்ன ரோ தந்திருக்காங்க? ஏ ரோஸ். அப்போ ஏ க்ராஸ் எவ்வளோ காலம்ஸ் தந்திருக்காங்க? ஏ ப்ளஸ் 3 காலம்ஸ் தந்திருக்காங்களா? அப்போ ஏ க்ராஸ் ஏ ப்ளஸ் 3, இதை வந்து நான் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஏ ப்ளஸ் 3. ஓகேவா? அடுத்தது பிங்கிற மேட்ரிக்ஸ் நம்ம எடுக்கிறோம். பிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்தாச்சா, அதில் பி ரோஸ் தந்திருக்காங்க. எவ்வளோ ரோஸ் இருக்குது? பி ரோஸ் இருக்கும். அப்போ பி ரோஸ் நம்ம ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறதுனால ஃபஸ்ட் பி க்ராஸ் எவ்வளோ காலம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 17 மைனஸ் பி காலம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது க்ராஸ் 17 மைனஸ் பி காலம்ஸ் ஆஸ் ஏபி எக்ஸிஸ்ட். ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடிஞ்சா இதனோட ஆர்டர் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருந்தால் தானே நம்ம ஏபிங்கிற இதை நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். அவங்க க்வெஸ்சன்லேயே சொல்லியிருக்காங்க ஏபி அண்ட் பிஏ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு. ஏபியும் பிஏவும் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மல்டிப்ளை பண்ண முடிஞ்சால் நம்மளுக்கு இதுவும் இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். என்னது, இந்த காலமும் இந்த ரோவும் நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஆஸ் ஏபி எக்ஸிஸ்ட், ஏ ப்ளஸ் 3 ஈக்குவல் டு பி, இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தானே நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். மல்டிப்ளை பண்ண முடியும்னு அவங்க க்வெஸ்சன்லேயே தந்துட்டாங்க. ஸோ இது ரெண்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஏ ப்ளஸ் 3 ஈக்குவல் டு பி. அப்போ ஏ இந்த ப்ளஸ் பி இன்சைட் வந்துச்சுன்னா மைனஸ் பி ஆயிரும், இந்த ப்ளஸ் 3 இன்சைட் போச்சுன்னா மைனஸ் 3 ஆயிரும். அப்போ இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஏபி கண்டுபிடிச்சாச்சு, இனி பிஏ நம்ம பார்க்கணுமா? பிஏக்கு பி, அதனோட ஆர்டர் என்ன? பி க்ராஸ் 17 மைனஸ் பி, பி க்ராஸ் 17 மைனஸ் பி. ஏவோட ஆர்டர் என்ன? ஏ க்ராஸ் ஏ ப்ளஸ் 3, ஏ க்ராஸ் ஏ ப்ளஸ் 3. அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பிஏவும் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பிஏ மேட்ரிக்ஸும் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆஸ் பிஏ எக்ஸிஸ்ட், அப்படி பிஏ எக்ஸிஸ்ட் ஆனால் நம்மளுக்கு இது ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்கும், ஈக்குவலாக தானே இருக்கணும். இந்த 17 மைனஸ் பியும் இந்த ஏவும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் பிஏங்கிற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அவங்களையும் மல்டிப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருந்து ஆகணும். அப்போ இது ரெண்டும் நம்ம ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு எழுதிக்கலாமா? 17 மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ.
அப்போ இந்த ப்ள ஏ இங்கேயே இருக்கட்டும், இந்த மைனஸ் பி இன்சைட் கொண்டு போச்சுன்னா ப்ளஸ் பி ஆயிடுமா, அப்போ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 17. இது வந்து ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ ஈக்குவேஷன் ஒன் ஈக்குவேஷன் டூன்னு கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். இப்போ ஈக்குவேஷன் ஒன் இம்ப்ளைஸ் ஈக்குவேஷன் ஒன்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 3. ஈக்குவேஷன் டூ என்ன, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 17. இப்போ இந்த மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆயிருமா, ஒன்றுமே பண்ணல, ஆட் தான் பண்ணுறேன், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு ஏ என்ன வரும், 2a வரும். இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2a வருமா. இப்போ 17ல ஈக்குவல் டு 17ல மைனஸ் 3 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 14 வருமா. 14, அப்போ இதுக்கு இதுக்குள்ள ரிலேஷனாக மல்டிப்ளிகேஷன். அப்போது ஓகேவா, 2a ரிலேஷனாக மல்டிப்ளிகேஷன். அப்போ ஏவை மட்டும் இந்த சைடு வச்சு 2 இந்த சைடு கொண்டு போனால் டிவிஷனாக மாறுமா, இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு போச்சுனா நம்மளுக்கு டிவிஷனாக மாறுமா, அப்போ 14/2. இது இது கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 2, 7 2 14. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 7 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா. அடுத்தது நம்ம பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவங்க அதானே சொல்லியிருக்காங்க, ஏவை ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு தந்திருக்காங்க. ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது பி கண்டுபிடிக்கலாமா. பி எப்படி கண்டுபிடிப்போம், புட் ஏ இஸ் ஈக்குவல் டு 7 in 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் ஏ இஸ் ஈக்குவல் டு 7 நம்ம போடுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 3. இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஏ மைனஸ் பி இங்கே இருக்கா, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 3. இதில் கொண்டு போய் ஏவோட வேல்யூக்கு பதிலாக 7 நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஏக்கு பதிலாக 7 போட்டாச்சு, மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 3. அப்போ இந்த மைனஸ் பி அப்படியே தான் இருக்கும், நம்ம பி தான் கண்டுபிடிக்கணும். அதனால் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு இந்த 7 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். அப்போ மைனஸ் பி அப்படியே தான் இருக்குது, ஈக்குவல் டு மைனஸ் 3. இந்த ப்ளஸ் 7 இன்சைட் போச்சுன்னா நம்மளுக்கு மைனஸ் 7. இப்போ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ரெண்டும் சேம் சைன். அப்போ ரெண்டும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு 10 வரும். ஆட் பண்ணி அதே சைன் போடுவோமா, இப்போ ரெண்டும் ஆட் பண்ணால் 10 - 10, சைன் என்ன மைனஸ், ஸோ மைனஸ் இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகி பி இஸ் ஈக்குவல் டு 10 நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 7. பியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 10. இது உங்களோட சொல்யூஷன். ஓகேவா, புரிஞ்சுதா. தேர்ட் செம்ல, தேர்ட் செம் புரிஞ்சுதா, ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம், எக்ஸசைஸ் 3.19ல் தேர்ட் செம் பார்த்தோமா. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.19ல் ஃபோர்த்து செம் பார்க்கலாமா. எக்ஸசைஸ் 3.19ல் ஃபோர்த்து செம். இப்போ ஃபோர்த்து செம்மில் என்ன தந்திருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2543, பி இஸ் ஈக்குவல் டு 1 - 3 2 5 அப்படின்னு சொல்லி ரெண்டு மேட்ரிக்ஸ் தந்திருக்காங்க, ஏவும் பியும் தந்திருக்காங்க. ஓகேவா, ஃபைண்ட் ஏபி அண்ட் பிஏ அண்ட் வெரிஃபை ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு தந்திருக்காங்க. ஏபியும் கண்டுபிடிக்கணும், பிஏவும் கண்டுபிடிக்கணும். அது என்னது, ஏ வெரிஃபை ஏபி ஈக்குவல் டு பிஏ, ஏபியும் பிஏவும் ஈக்குவலாக வருதான் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் போடுறோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கலாமா. ஏ இஸ் ஈக்குவல் டு 2543, பி இஸ் ஈக்குவல் டு 1 - 3 2 5. ஓகேவா, இப்படி இருக்குது. இதனோட ஆர்டர் என்ன, 2 x 2. இதனோட ஆர்டர் என்ன, 2 x 2. இப்போ இந்த 2 இந்த 2 நம்மளுக்கு என்னது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும், ஏபி மேட்ரிக்ஸை நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ ஏபி மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு இந்த செகண்ட் எலிமெண்ட்டு இந்த செகண்ட் எலிமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணி போடணும். 1 2 2 1 2 2 ப்ளஸ் இந்த 5 2 10. இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டு ப்ளஸ் போட்டு இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் முடிஞ்சுதா, நீ ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் காலமும் இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே போட போகிறோம். இப்போ 3 2 6 - 6, இங்கே மைனஸ் இருக்கா, இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 3 2 நம்மளுக்கு 6 ப்ளஸ். இதுக்கப்புறம் இந்த செகண்ட் எலிமெண்ட்டு இந்த செகண்ட் எலிமெண்ட்டு பண்ணுவோமா, 5 5 25 ப்ளஸ் 25. ஓகேவா, இது முடிஞ்சுதா. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இந்த செகண்ட் ரோவும் இந்த ஃபர்ஸ்ட் காலமும், அப்போ 4 1 4 ப்ளஸ் 3 2 6. ஓகேவா, மறுபடியும் இந்த செகண்ட் ரோவும் செகண்ட் காலமும், 4 3 12 - 12 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 5 3 15 ப்ளஸ் 15.
அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது 12 25ல 6 பேசினா நம்மளுக்கு 19, இது 10, இது 15ல 12 பேசினா 3 வருது நமக்கு, கரெக்டாக வருது நம்மளுக்கு. இது இதுதான் நம்மளுக்கு ஏபி வரும், ஓகேவா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், பிஏ கண்டுபிடிக்கணும். இப்போது இதனோட ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2x2 வரும். இது இது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்டர் என்ன வரும், அதே 2x2 தான் வரும். இப்போ இதனோட ஆர்டர் 2x2. அப்புறம் பாருங்கள் பிஏ, பிஏனால் ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் எழுதணும். பி மேட்ரிக்ஸ் என்ன, 1 -3 2 5 இன்ட்டு. அப்புறம் ஏ மேட்ரிக்ஸ் எழுதணும். ஏ மேட்ரிக்ஸ் என்ன, 2 5 4 3, ஓகேவா? இப்போ ஏபிஏ பிஏ எழுதிட்டேன். இப்போ இது பாருங்கள், மல்டிப்ளை பண்ணலாமா, பிஏ இதுவும் மல்டிப்ளை பண்ண முடியும், 2x2 இதுவும் 2x2 தான், ஓகேவா? இது இது ஈக்குவலாக இருக்கா. இப்போ இதனோட இதை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன மேட்ரிக்ஸ் வரும், 2x2 மேட்ரிக்ஸ் தான் வரும். இப்போ பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இப்போ 1 2 ஸா 2, 4 3 ஸா 12, இங்கே மைனஸ் இருக்கா, ஸோ -12. இங்கே அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், 5 1 ஸா 5, 3 3 ஸா 9, -9. இங்கே மைனஸ் இருக்கா, -2 +-. அப்புறம் பாருங்கள், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், 2 2 ஸா 4, +5 4 ஸா 20. இப்போது செகண்ட் ரோ செகண்ட் காலம், 2 5 ஸா 10, +5 3 ஸா 15, ஓகேவா? இப்போ பிஏ நம்மளுக்கு என்ன வருது, பிஏ இஸ் ஈக்குவல் டு 2ல -2 -12 பேசினா நம்மளுக்கு என்ன வரும், -10 வருமா? 5ல 9 பேசினா நம்மளுக்கு -4, இது 24, இது என்ன வரும், 25 வரும். இப்போ பிஏ மேட்ரிக்ஸ் இதுதான். இப்போ ஏபி பிஏவும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள், ஏபி பிஏவி ஈக்குவலாக இருக்கா, இல்லை, நாட் ஈக்குவல். அப்போ ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ, அவங்க வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, வெரிஃபை பண்ணியாச்சு, நாட் ஈக்குவல் டுன்னு நமக்கு வருது, ஓகேவா? அந்த இந்த சம் தான் நான் உங்களுக்கு இங்கே போட்டு காமிச்சு, இதெல்லாம் உங்களுக்கு நான் நோட்ஸ் சென்ட் பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? நீ நெக்ஸ்ட் சாம் நம்ம பார்ப்போமா, நெக்ஸ்ட் சாம் பார்க்குறக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன், இது வந்து 4th செம், ஓகேவா? இப்போ நம்ம எப்போவுமே 2x2 மேட்ரிக்ஸ் தானே மல்டிப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ 2x3 எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு ஒரு சம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஏபின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், ஏபி இஸ் ஈக்குவல் டு 1 -1 2 எடுத்துக்கிறேன், சாரி, இது ஏ இஸ் ஈக்குவல் டு பிங்கிற மேட்ரிக்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன், 1 -1 2 1 1 3 ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கேன். இது எக்ஸாம்பிள் சம் தான், இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கேன். இப்போ ஏபி நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம், ஓகேவா? சாரி, ஏ மேட்ரிக்ஸ் -1 2, இதனோட ஆர்டர் என்ன, 1 ரோ, ஒரே ஒரே ரோ தானே இருக்குது, 1 ரோ க்ராஸ் எவ்வளோ காலம்ஸ் இருக்குது, 1st காலம் 2nd காலம் 3rd காலம், 3 காலம்ஸ் இருக்கா, 1 x 2 இன்ட்டு பியோட மேட்ரிக்ஸ் என்ன நமக்கு, 1 -1 2 1 1 3, இதனோட ஆர்டர் என்ன, 1st ரோ 2nd ரோ 3rd ரோ க்ராஸ் 1st காலம் 2nd காலம் 3 x 2. இப்போ பாருங்கள், இந்த 3யும் இந்த 3யும் நம்மளுக்கு ஈக்குவல் டூவாக இருக்கா, இதனோட காலம் இதனோட ரோவும் நம்மளுக்கு ஈக்குவல் டூவாக இருக்கா, அப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆர்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 x 2 வரும், ஓகேவா? இப்போ இதை ஏபி இஸ் ஈக்குவல் டுன்னு மல்டிப்ளை பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன், 1st ரோ 1st காலம் மல்டிப்ளை பண்ணால் 1 × 1 1, 1 × 2 2, -2 வருமா, +−, இங்கே மைனஸ் இருக்கால, 2 × 1 2, ஓகேவா? +2. அதே மாதிரி 1st ரோ 2nd காலம் எடுத்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன், 1st ரோ 2nd காலம் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 1 × 1 -1, இங்கே -1 இருக்கனால -1, 1 × 1 1, இங்கேயும் மைனஸ் இருக்கா, -2 +-, இங்கேயும் -1, 2 3 ஸா 6 +6, ஓகேவா? இப்போ இதனோட ஆர்டர் என்ன, இந்த 1ம் இந்த 2ம் தான் நம்ம ஆர்டர் வரும்னு சொன்னோம், அப்போ 1 x 2, அப்போ இந்த +2 -2 போயிடும், இங்கே 1, இங்கே வந்து -1 -1 -2 ஆயிரும், +6 6ல -2 போயிடுச்சு நம்மளுக்கு 4, அப்போது ஆர்டர் என்ன, 1 x 2, 1 ரோ 2 காலம்ஸ் இருக்குது நமக்கு,
பார்டர் 1 x 2 வந்துருச்சா, இதுதான் ஏபி. ஓகேவா, நம்ம எப்பவுமே 2 by 2, 3 by 3 அப்படி மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஒரு ரோ ரெண்டு காலம் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணுறது பார்த்துருக்கோம். ஓகேவா, இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் நீங்கள் போட போட தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் வரும். ஸோ நீங்கள் இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் நீங்களே எடுத்து வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணித்தரேன். ஓகேவா, தேங்க்யூ.